வல்வெட்டித்துறை காவல் நிலையத்தில் தடுப்பு காவலில் தடுத்து வைத்து இரு இளைஞர்களை காவல்துறை பொறுப்பதிகாரி மிக மோசமாக சித்திரவதை செய்து தாக்கினார் என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வல்வெட்டித்துறை மீனாட்சியம்மன் கோவிலடியை சேர்ந்த சுந்தரலிங்கம் கோங்கரூபன் மற்றும் திருவிலை சேர்ந்த குகதாஸ் விஜயதாஸ் ஆகிய இருவருமே சித்திரவதைக்குள்ளாகியுள்ளனர் என தெரிவித்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்டவரான கொங்காரூபன் தெரிவிக்கையில் கடந்த சனிக்கிழமை பதினாறாம் திகதி ஊரில் நண்பர்களுக்கு இடையில் கைகலப்பு ஏற்பட்டது அதன்போது எனது நண்பர் ஒருவரும் தாக்குதல் கிழக்கானார் இலக்கான நண்பரை நான் அழைத்து வந்தபோது தரப்பினருக்கு சாதகமாக நடந்து கொண்ட வல்வெட்டித்துறை காவல்துறை மதுவடி பகுதியில் வழிமறித்து தாக்குதல் நடத்தினார்கள் பின்னர் காவல் அழைத்து சென்று அங்கு தடுத்து வைத்து சிவில் இருந்த காவல் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட காவல்துறையினர் கடுமையாக சித்திரவதை புரிந்து எம்மை தாக்கினார்கள் அதனால் எமது உடலில் கண்டால் காயங்கள் ஏற்பட்டிருந்தன பின்னர் எம்மை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தினார்கள் அன்றைய தினமே நீதவான் எமக்கு பிணை வழங்கினார் எமது ஊரில் உள்ள ஊரணி வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றால் காவல்துறையினரின் அச்சுறுத்தல் இருக்கும் என்பதனால் நாம் நேற்றைய தினம் திங்கட்கிழமை யாழ் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்த பின்னர் தற்போது யாழ் போதனா வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறோம் என்று அவர் தெரிவித்தார்